பதிவுகள் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிசயம் தான். இவன் ஈத்த எடுத்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியாது. திடீர்னு வந்தால் வீடியோ எடுக்கிறோம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. இது தலச்சங்கடாரி தானே இருக்குது, தலச்சங்கடாரியாத்தான் இருக்கு. பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்பப்போ குறுக்க மறுக்க நடப்பாங்க, ஏன்னா சந்தைங்கனால வந்து உங்களுக்கு அப்படிதான் இருக்கு மேக்சிமம். ஒரு எருமை ஈன்ற காட்சி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்தோன்னா எருமைகள் ஈன்ற பதிவு வந்து இதனால வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சதில்ல. இப்போ தான் ஒரு அருமையான வாய்ப்பு. எருமை அதாவது வந்து மாடுகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வீடியோ கிடச்சிருக்கு, ஆனால் எருமைகள் பதிவு வந்து ஏன்னா எருமைகளை ரொம்ப ரேராக இருக்குங்கிறப்ப எருமைகள் கிடைக்காது. பார்த்தீங்கன்னா கண் ஈனும் போதே மாட்டு கண்ணை விட பெருசாக தான் இருக்குது. ஆமாம், எப்பவும் பெருங்குட்டை தான் கொஞ்சம் கண்ணுக்குட்டை விட பெருசாக இருக்குது. எப்பவுமே கொஞ்சம் கண் நல்லா ஊறு எருமையில் பொறுத்து இருக்குது, ஏன்னா எருமையும் நல்லா உடம்போட தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு கொஞ்சம் பெருசாக தான் ஊறி போடும். யார் அவன் இப்படி கத்துறான்? இப்போ நம்ம பார்க்குறக்கு ஆரம்பித்து ஒரு 2 நிமிஷம் இருக்குமா? 2.5 நிமிஷம் ஆகி போயிடுச்சு. 2.5 நிமிஷம் ஆயிடுச்சு. 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கிய வெளியே கொண்டாடுறாங்க. நின்றுக்கிட்டே கண்ணு போடும் போலயே. அது எப்படி கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிரும் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆமாம், ஆனால் மேக்ஸிமம் நிறைய வந்து பார்த்தோன்னா இங்கே ஈரோடு கருங்கல் பழம் சந்தையில் தான் இந்த மாடு ஈன்றது எருமைகள் ஈன்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இந்த சந்தையில் தான் வந்து பார்த்தோன்னா நிறைய சந்தைகள் நம்மளும் விசிட் பண்ணிக்கிறோம். ஆனால் நிறைய வந்து ஈத்தெடுத்து ஈன்றது வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் ஈத்தெடுத்து ஈன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு கருங்கல் பழம் சந்தையில் தான் வந்து பார்த்தோன்னா நிறைய மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈனிருக்கிற காட்சிகள் நம்ம பார்க்க முடியுங்க. அதே மாதிரி எருமையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஈத்தெடுக்கிற நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. மாடு என்போ நாங்கள் வந்தப்பெல்லாம் பார்க்குறோம், கண்டிப்பாக ஏதாவது 2 மாடு 3 மாடு ஈனி இருக்கோம். எருமை வந்து ஃபஸ்ட் டைமாக ஈத்து எடுக்கிறது நாங்கள் இன்றைக்கி தான் பார்க்குறோம் இங்கே கருங்கல்பாளைய சந்தையில். நாங்கள் வீடியோ எடுக்கிற போது ஏன்னா முன்னாடியே ஈனி இருக்கலாம், நாங்கள் வீடியோ எடுக்கிற போது இன்றைக்கி தான் ஈனி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எருமை கண்ணீர்ன்றது அப்படியே லைவ் பார்க்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது வரைக்கும் காத்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு, இன்னும் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. இன்னொரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. இன்னொரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரமாவது ஆகும் கண்டிப்பாக. ஆள் நடமாட்டம் கொஞ்சம் பதிந்தது. அனைத்து நண்பர்களும் கிராஸ் ஆகி கொண்டே இருக்கிறார்கள். பாவம் சுத்திக்கிட்டே இருக்குது பாவம். ஆ, படுக்க அது எங்க இக்கட்டான இடத்துல போய் படுக்க மாட்டேங்குது. சௌரியம் எல்லாம் இருக்குது, அது படுக்க மாட்டேங்குது. அது போய் அதே மாதிரி அந்த கண்குட்டிகளோட ஒன்றா தான் படுக்கணும். இங்கே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அது ஈனி இப்போ நம்ம அந்தல வரும். இதை பார்க்கறதுக்கு வரும்போது அது ஈனிருச்சு. ஆ, படுத்துருச்சு. ஏன்னா எருமையில பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது கண்ணுகள் உள்ள. வாயா நடுவில் ஒருத்தர் பிடிச்சிருப்பாரு. தலை வெளியில வர போகுது. கண்ணோட மூக்கு தெரியுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, தலை வெளியில வர போகுது. அது அப்படியே உங்களுக்கு வந்து அந்த கண்ணுக்குள்ள வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள இங்கே வேற வெற்றிகரமாக மூக்கு வெளி வந்துருச்சு. இங்க வந்துட்டு வந்து எருமைக்கு வாங்கி கொடுத்ததுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. எருமை வாங்கி கட்டுறவர் எங்கே போனாருன்னு தெரியலையே. அதாவது நாக்கு கடிச்சிட்டு இருக்கு, கண்ணுக்குட்டி நாக்கு கடிச்சிக்கிட்டு இருக்குதுன்னு. பாலம் பண்ண வேண்டிய எருமக்கார் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் இல்லை. யாரும் கண் எடுத்து இழுத்தோட தெரிஞ்சவங்க இருந்தாங்க, இழுத்து விட்டாங்க கூட பரவாயில்ல. எருமையெல்லாம் மேக்சிமம் கண்ணு போட்டுருங்க, மாடு இது அந்த மாதிரி பிரச்சனை வரும். கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு. எருமை முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கு.
அப்படி எருமை எந்திரிக்கிறதுக்கு முயற்சி வந்தது போல. நண்பர் ஏதோ கமெண்ட் பண்ணிக்கிறாரு, எங்களுக்கு ஃப்ளாஷ் எடுக்கிற மாதிரி இருக்கிறனால, வெயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டை படிக்க முடியல. தயவு செய்து தப்பாக நினைத்து விடாதீர்கள். ஏன்னா இங்கே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் என்றதையும் கூட பதிவுகள் எடுத்துடல, எருமைகள் என்ற பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிடைக்காது. ஃபார்ம்லேயே போய் எடுக்கிறனால எருமை ஒன்று ரெண்டு தான் வச்சுருப்பாங்க, அங்கே எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாக தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான். ஏறக்குறைய தலை வெளியில் வந்துடுற மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே எந்திரிச்சிருச்சு மறுபடியும். சார் புளியம்பட்டி சந்திக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வாரம் முயற்சி பண்ணுறேங்க அண்ணா. பெருந்துறை பெருந்துறை வீடியோ போட்டிருக்கிறோமே இந்த வாரத்தில். நண்பரோட கமெண்ட் மறைஞ்சிருச்சு, ஏன்னா ரெண்டு கையில் வச்சு வீடியோ எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. கண்டிப்பாக உங்களோட கமெண்டை நான் வந்து எடுத்து லைவாக படிக்க முடியல, ஏன்னா வெயிலுக்கு எதுக்காலும் நிற்கிறோம் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுத்தே வந்து பார்த்தோன்னா மங்கள தெரியறதுனால வந்து கமெண்டை படிக்க முடியல. அதனால் நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12 நிமிஷம் நின்று எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எருமை கண்ணோட மூக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பாதி வந்துருக்கு தலையில். அது வந்து மூக்கு, அது ரேட் எவ்வளோன்னு கேட்குறாரு. தெரியலங்க, மாட்டுக்கார பக்கத்தில் இல்லைன்னா பெருந்துறை சந்தை வீடியோ போட மாட்டீங்களான்னு கேட்டிருக்காரு. பெருந்துறை சந்தை வீடியோ இந்த வாரம் இறக்கியிருக்கிறோமே. பாதி கண் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துருச்சு. அதுக்குள்ளே ஆளுக நடமாட்டம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் கண் ஈன மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். அங்கே வேறு கண்ணுக்குட்டி வேறு இருக்குது, அங்கே ஏற்கனவே வேறு ஒரு மாட்டுக்குன்னு வேறு இருக்குது. அப்படியே இந்த நவுந்து வருது. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கண்ணு வந்து எத்தனை கொண்டு போனோம் அந்த பதிமூணு கண்ணு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தல போயிடுச்சு. மாட்டு கண்ணுக்கு வேறு அங்கே இருக்குது, அங்கே போய் நின்றுச்சு. கொஞ்சம் எசவான இடத்துக்கு வந்திருந்தேன், இப்படி பரவாயில்ல. தலை முக்கால்வாசி வெளியே வந்திருக்குது இப்போ. அருமை அருமை வெளியே வந்துக்கிட்டு கண்ணு. ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா கண் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை ஈனி விட்டது. கொட்டக்கண்ணு, கொட்டக்கண்ணு, அது வந்து கண்ணு கடையறிக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. எருமை கண்ணு கடையறிக்கண்ணு, அருமையான கடையறிக்கண்ணு போட்டிருக்குதுன்னு சொல்கிறாரு. சரி நண்பர்களே, அப்படியே இந்த பதிவு இதோட நிப்பாட்டிடுவோம். ஆமாம், ஏன்னா எடுத்து பதிவு பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வீடியோ பதிவில் வந்து நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, கணக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செக் பண்ணி வச்சுங்க. அப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு நீங்கள் நம்ம வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அடுத்து